ஊரகவியலாளர் வந்து அவங்க செய்தி எடுக்கிறதுக்கு அவங்க கடமை செய்கிறதுக்கு இந்த மாவட்ட அரசாங்க செயலகம் வந்து ஒரே இதே நடவடிக்கை செய்து கொண்டிருக்குது. நாங்கள் இந்த ஊட வீரர்கள் எல்லாரும் வந்து இந்த மாவட்ட செயலகத்தில் நடக்கிற செய்திகளை ஜனாதிபதியில் ஒரு திட்டம், ஒரு தேசிய திட்டம், அது தொடர்பாக அதை தொடர்பாக ஒரு இம்ப்ளிமெண்ட் மீட்டிங் அதை கூட இன்றைக்கி எங்களை முன்னெடுக்கிற அவங்களை இன்றைக்கி வெளியிட்டாங்க. மாவட்டத்தில் ஜனாதிபதி திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு மாவட்ட அரசாங்கத்தையும் கடைபிடிக்காதா? இப்போ மாவட்ட மக்களுக்கு தெரியக்கூடாது நினைக்கிறாங்களா? அது தெரியல. கடந்த கூட்டத்தில் நாங்கள் ஏன் ஊடகத்தை அனுமதிக்கவில்லை என்று அரசாங்க அதிபரிடம் கேள்வி எழுப்பியிருந்தோம். அதற்கு தந்த பதில், நாங்கள் எடுத்துவிட்டு ஏனைய ஊடகங்களுக்கு தங்களது பதிவுகளை அனுப்புவதாக கூறியிருந்தார். ஆனால் எந்த ஒரு செய்தியிலேயும் நாங்கள் போட்டோ தான் வந்ததை பார்த்தோம், வீடியோவாக வரவில்லை. உண்மையிலே நாங்கள் விவசாய பிரதிநிதிகளாக வந்த எங்களது நடவடிக்கையில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றது ஏனைய விவசாயிகளுக்கும் ஏனைய மாவட்ட அமைப்புகளுக்கும் சென்றடைய வேண்டும். அவ்வாறு சென்றடைந்ததால் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய எதிர்காலங்களில் அரச தரப்பில் உள்ள பிழைகளை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர்றதுக்கு எங்களை கடந்த காலங்களில் ஊடகம் உதவி செய்திருக்கு. ஆனால் இந்த அரச ஊடகங்கள் இதை வெளிக்கொண்டு வரதாக தெரியவில்லை. இப்போ இந்த மாவட்ட செயலகம் வந்து தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களை புறக்கணிக்கிறாங்கன்றதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? உண்மையாக கண்டிக்கிறோம். என்னென்னு சொன்னால் ஊடகம் என்று உண்மையில் மக்களை பொறுத்த எங்கள் செய்தியில் போய் சென்றது மிகவும் முக்கியம். நிச்சயமாக நாங்கள் இதுவிடயமாக மீண்டும் ஒரு தரம் நாங்கள் அரசாங்க அதிபரை சந்திக்கிறதுக்கு காலையில் முயற்சி செய்த நாங்கள் அவர் வேறொரு கூட்டத்தில் இருந்தபடியாக எங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கவில்லை. அதாவது ஒவ்வொரு விரும்பினால் சரியான தகவல் போகும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? கடந்த காலங்களில் சொல்லுங்க. அப்படி திரும்பவும் சொல்கிறேன், கடந்த காலங்களில் எங்களோட பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வந்த இந்த ஊடகங்கள் தான். ஆகவே அந்த வகையிலாம் நீங்கள் எவரும் சொல்லாமலே கடந்த கூட்டத்தில் நாங்கள் எடுப்பில் கேள்வி ஏன் ஊடகத்தை அனுமதிக்கவில்லை என்று. உங்களுக்குள்ள அரசாங்க அதிபருக்கும் உள்ள பிரச்சனையை நாங்கள் பழியாகலாம். வருங்காலத்தில் எங்களோட கூட்டங்களுக்கு ஊடகம் பாராட்டி அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அது என்ன பிரச்சனை?